டேஸ்ட் தி டெய்லி. நீட் தேர்வு மாநில உரிமையை பறிப்பதாக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொது தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு இரண்டாவது கட்டமாக பரிசுகள் வழங்கும் விழா சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை நடிகர் விஜய் மாணவர்களுக்கு வழங்கி ஊக்கப்படுத்தினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீட் தேர்வால் ஏழை மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், மாநில பாடத்திட்டத்தை படிக்கும் மாணவர்கள் மத்திய அரசு பாடத்திட்டத்தின் கீழான நீட் நுழைவு தேர்வை எப்படி எழுத முடியும் என கேள்வி எழுப்பினார். ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு இடைக்கால தீர்வாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகளுக்கு என்ன தான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள்.